ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் சென்னையில் பேசினார். அவர் என்ன பேசினார்னா, நான் திராட்சைப்பழம் திங்கிறத விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சைப்பழம் திங்கிறத விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னா எல்லாரும் காது தேடி கேட்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவர் மேலும் விளக்கினார், நான் திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தேன், அங்கே பந்தலில் திராட்சை கொலை தான் தொங்குது, அதில் விஷத்தை தெளிச்சாக்கா அவர் மூஞ்சிலேயே தெளிக்கும், விவசாயி அந்த தப்பெல்லாம் பண்ணலை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அமுல் பால் பவுடர் டப்பா மூடியை கழட்டி வச்சிடறாரு, அதில் முக்கால் அளவு தண்ணி நிரப்பிக்கிறாரு, அதில் கொஞ்சம் எண்டின், அதில் கொஞ்சம் எக்கலாக்ஸு, அதில் கொஞ்சம் சுமத்தியான், அதில் கொஞ்சம் மாலத்தியான், அதில் கொஞ்சம் பாரத்தியான், அதில் கொஞ்சம் நூவக்கிறான், அதில் கொஞ்சம் டமக்கிறான், அதில் கொஞ்சம் ரோகாரு, அதில் கொஞ்சம் டாட்டா ரோகாரு, அதில் ஹினோசானு, கொஞ்சம் மானவ குரோட்டபாஸு, அதுக்கப்புறம் வந்து எண்டோசல்ஃபானு, குங்ஃபு, கராத்தை எல்லாம் கொட்டி குச்சியால் கலக்கிட்டு ஒவ்வொரு ராஜவழியாக முக்கிய முக்கிய இருக்கிறார். அவர் துணைவேந்தர் கேட்டார், அந்த முக்கிறாள்கிட்ட எத்தனை தடவைப்பா இப்படி முக்கிறேன்னார். ஐயா, பூத்ததுலேருந்து அறுவடைக்கு 100 நாள், 14 வாரம், வாரம் ஒரு தடவை முக்கிறேன், 14 தடவை முக்கிறேன்னு. அதை பார்த்ததுலேருந்து வைஸ் சான்சலர் திராட்சை பழம் திங்கிறத விட்டுட்டார். இதை நான் போராடம்லாம் சொல்லிட்டு வர்றேன், அது கேட்டதுலேருந்து நான் சாப்பிட்றத விட்டேன். இப்போ மக்கள்லாம் என்ன மீட்டிங்கை கேட்டவங்களாம் சொல்கிறாங்க, ஐயா அவங்க பேச்சா கேட்டதுலேயே நான் திங்கிறத விட்டுட்டேன்னு சொன்னான். இப்போ மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உணவு உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படணும், உள்ளூரில் நுகரப்படணும், அது சுத்தமானதாக இருக்கணும், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதில் டேஸ்ட் இருக்கணும், அதுக்கு பேர் தான் உணவு.